நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லா, இன்றைக்கு பதிவில் தொழுகை தாமதமாவதற்கு அனுமதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம செய்யக்கூடிய அனைத்து அமல்களிலும் சிறந்த அமலாக இருக்கக்கூடிய ஒன்று தான் தொழுகை. இந்த தொழுகையை சரியான முறையில் சரியான நேரத்தோடு தொழுகக்கூடிய கடமை நம் முக்மீனான ஒவ்வொருத்தர் மீதும் இருக்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட தொழுகையை மூன்று காரணத்திற்காக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தாமதமாக்கி தொழுகிறதுக்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறான். அதில் முதலாவது பயணம். நம்ம எப்போயெல்லாம் பயணம் மேற்கொள்கிறோமோ நம்மளுடைய தொழுகையானது தாமதமாகிரும் இல்லைனா கெட்டு போயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போயெல்லாம் இந்த தொழுகைகளை நம்ம சேர்த்து தொழுவதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. இந்த தொழுகைக்கு பெயர் ஜம்உ கசர் தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட தொழுகையானது பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமே கடமையாக்கப்பட்ட தொழுகை முறையாகும். ஜம்உ கசர் தொழுகை முறை பற்றி நம்மளுடைய சேனலில் நம்ம டீட்டெயில்டான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பிளேஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லா. இரண்டாவது தூக்கம். ஒருத்தவங்க ஆழ்ந்த தூக்கத்துடைய காரணமாக ஒரு நேர தொழுகையை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க தூங்கி எழுந்ததும் அந்த நேர தொழுகையை அவங்க தொழுகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. அந்த தொழுகையுடைய நேரம் முடிந்தாலும் சரி அந்த தொழுகையை அவங்க மீண்டும் தொழுது கொள்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. அதற்காக வேண்டி நம்மளுடைய தொழுகைகளை நம்ம வேணும்னே தாமதிப்பது கூடாது. இதை பற்றிய ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழாமல் உறங்கிவிட்டால் அல்லது கவனம் இல்லாமல் இருந்துவிட்டால் அதன் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் 1218. உதாரணமாக இப்போ ஒருத்தவங்க அசருடைய தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கிட்டாங்க, அவங்க மஹரிபுடைய டைமில் தான் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க அசருடைய தொழுகை தொழுதுட்டு அதுக்கப்புறமா மஹரிப் தொழுகையை தொழுது கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம தொழுகிறதுனால நம்ம மீது எந்த ஒரு குற்றமும் ஏற்படாது. மூன்றாவது மறதி. ஒருத்தவங்க மறதியின் காரணமாக அந்த ஒரு நேர தொழுகையை விட்டுட்டாங்க அப்படின்னாலோ இல்லை ஏதாவது வேலையின் காரணமாக விட்டுட்டாங்க அப்படின்னாலோ எப்போ அவங்களுக்கு நம்ம அந்த தொழுகையை விட்டுட்டோம் அப்படிங்கிற ஞாபகம் வருதோ அப்போது அவங்க விட்ட அந்த தொழுகையை அந்த நேரத்தில் அவங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். இவ்வாறு நம்ம தொழுவதனால நம் மீது எந்த ஒரு குற்றமும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழாமல் உறங்கிவிட்டால் அல்லது கவனமில்லாமல் இருந்துவிட்டால் அதன் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லீம் 1218. இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷாலா பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ.